இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஸ்ரீ பூஜா டைல்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் சென்னை ட்ரேடிங் அண்ட் சூப்பர் மார்க்கெட் சிங்கப்பூர். கஸ்தூரி பாய் குறிப்பறைய தெரியலன்னா நம்ம பேப்பர் கொடுத்துட்டு வந்திருப்பான், எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய் மிக அகலமான பாய். இந்த பாயை கொண்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் உட்காரலாம், வீட்டில் உட்காந்து எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிடலாம், ரெண்டா கிழிச்சு ரெண்டு வீட்டுக்கும் தரலாம். உனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர், ஆண்கள் பேர் ரெண்டும் பெண்கள் பேர் ரெண்டும் எழுத அப்படின்ட்டாச்சு. எழுதியிருக்கான் காவல்துறை அதிகாரி பேர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி முத்துராமே அப்படின்னு. பெண்கள் சிஐடி சகுந்தலா, வைஜெயந்தி ஐபிஎஸ் அங்குட்டு ஒரு நல்லா சிரிச்சா குடும்பம் இல்லாத கோயில் அப்படின்னு. சில வீட்டிலாம் பார்த்தோம்னா அடே அப்பா என்னடி உங்கள் வீட்டில் வெறும் சாம்பலாக கிடக்கு, என் வீட்டுக்காரி எரிஞ்சு எரிஞ்சு விழுதாண்டி. லவ் ப்ராப்ளமா ரன் படத்தை பாரு, ஏன் நீ லவ் பண்ணுற பொண்ணே ப்ராப்ளமா, அவள் தங்கச்சியை பாரு ஏன்டா சிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவள் பார்வைக்கு அர்த்தம் தெரிந்த எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே, ஏன்னா அவள் பேசின இங்கிலீஷ் இவனுக்கு அது தெரியாது. அதில் கூட குக்கருக்கு அன்பே டெலிஃபோனில் எல்லாம் இனிமேல் எனக்கு முத்தம் கொடுக்காது, அது உன் முத்தத்தை எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை மட்டுமே கொடுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. நாங்கள் இந்த சேனலில் நிறைய தரமான வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம். எல்லாரும் ரெசிடெண்டாக இருக்கீங்க, இந்த சேனல் ஆன்டி சங்கர்ஸ்க்கு ஒன்றும் கிடையாது, என்ன மாதிரி குட்டி சுட்டிஸ் கூப்பிட்றதா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு திங், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே, பை. சந்தோஷங்கிற நண்பனை தினந்தோறும் வரவழைச்சி வீட்டில் விருந்து கொடுத்து அவனை பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இன்னைக்கு உலகத்தில் முக்கால்வாசி நோய் உடல் ரீதியாக வர்றதில்ல, அது மணல் ரீதியாக மன ரீதியாகத்தே வருது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனதை குழந்தை மாதிரி பாதுகாத்துக்கிற ஒரு சூத்திரம் இருக்குன்னா அது நகைச்சுவை, வாய்விட்டு சிரிக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி அப்படிவாங்க. அதோடும் இல்லாமல் நிறையான வாழ்க்கை சரியான வாழ்க்கை எது அப்படின்னு ஒரு கவிஞர்கிட்ட கேட்டாங்க. அவர் நாலு கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சார், நாலு கண்ணாடி டம்ளர் சுத்தமான தண்ணியை ஊற்றினார். கேட்குறேன் எது நல்ல வாழ்க்கை? முதல் கண்ணாடி டம்ளரில் ஒரு கல் எடுத்து போட்டார், அது தண்ணியோட ஓட்டாமல் டக்குன்னு ஒய்க்கியில் வந்துடுச்சு கடைசியில். பார்த்தியா பிரயோஜனம் இல்லை, அது பாட்டுக்கு செவனேன்னு போய் படுத்து கிடக்கு. இதுதான் சுயநலவாதி, இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ரெண்டாவது டம்ளரில் ஒரு பருத்தி பஞ்சு எடுத்து போட்டார், அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கிட்டு அப்படியே மிதந்துச்சு. இந்த மாதிரியும் சுயநலம் இருக்கக்கூடாது, மக்களை உறிஞ்சிட்டு ஒருத்தர் மட்டுமே கொளுத்து போயிருக்கக்கூடாது, இது வாழ்க்கை இல்லை அப்படின்ட்டு. மூணாவது டம்ளரில் ஒரு மண் உருண்டை எடுத்து போட்டார், அது கரைஞ்சி தண்ணியும் கெடுத்து இல்லாமல் அதுவும் கெட்டு போச்சு. இப்படி தானும் அழித்து சமுதாயத்தை அழிக்கிற மாதிரி வாழக்கூடாது அப்படின்ட்டு. நாலாவது டம்ளரில் ஒரு கரண்டி சர்க்கரை எடுத்து போட்டார், அப்படி கரைஞ்சி தண்ணிக்கும் சுவை வந்துச்சு, இதுக்கும் சுவை வந்துச்சு. இது மாதிரி நாமளும் சந்தோஷமாக இருந்து பிறரும் சந்தோஷமாக வச்சோம்னா அந்த வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாகும். வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக மலரும் என்று சொல்லி நல்லா சிரித்தா குடும்பம் இல்லாத கோயில் அப்படின்னு. சில வீட்டிலாம் பார்த்தோம்னா அடே அப்பா என்னடி உங்கள் வீட்டில் வெறும் சாம்பலாக கிடக்கு, என் வீட்டுக்காரி எரிஞ்சு எரிஞ்சு விழுதாண்டி. அப்போ என்னத்தையும் சாம்பலாக அங்கே கிடக்குன்னு அர்த்தம், அது ஒரு பக்கம். இந்த பயிர் சிரிச்சில் வேலை பார்த்துனது என் வகுத்திருச்சிலே இருக்கு, என்ன இது அணைக்கிறானா அணைச்சாலும் பரவாயில்லடி, வீட்டில் தினமும் சமையல் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சா அடுப்பு அடுப்பு வந்து அணைச்சிப்பிடுறான், நம்ம கஞ்சி குடிக்க முடியாது, பட்னியாக கிடக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒரு மாதிரி, உன் புருஷன் தாண்டி சொக்கத்தங்க மாதிரி அப்படின்னு எப்படி சொல்கிற, உரசி பார்த்தியான்னு சொல்கிறேன், இன்னும் உரசி பார்த்துருக்காங்க அங்கிட்டு வச்சு. அது ஒரு பக்கம் நடக்கும். பரிச்சை சீசன், இப்போ பரிச்சையில் நம்ம வந்து காட்டில் விதை விதைப்போம், அவங்க பேப்பரே விதைப்பாங்க. சின்ன கேள்வி, கஸ்தூரி பாய் குறிப்பறைய தெரியலன்னா நம்ம பேப்பர் கொடுத்துட்டு வந்திருப்பான், எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய் மிக அகலமான பாய். இந்த பாயை கொண்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காரலாம், வீட்டில் உட்காந்து எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிடலாம், ரெண்டாக கிழிச்சு ரெண்டு வீட்டுக்கும் தரலாம். பதினஞ்சு பக்கம் அது வேர்த்துக்கிட்டே திருத்துறாரு, அப்பா முடிஞ்சிருச்சு சொல்லி அங்கிட்டு பெறட்டுறாரு. பதினாறு பக்கம் வகைகள் எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய் வகைகள், ஓலப்பாய், தாறுப்பாய், அகலப்பாய், நாறுப்பாய், பனைப்பாய் அப்படின்ட்டு அப்பா முடிஞ்சிச்சுன்றாரு அங்கிட்டு. இது அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ் பாய், ரூம் பாய் அப்படின்னு சொல்லி அது ஒரு மூணு பக்கம், முகமது பாய், அகமது பாயின்னு சொல்லி சுருண்டு வேர்த்து விழுந்துட்டார். ஏடா ரெண்டு மார்க்கு கேள்வி இருபது பக்கமாடா உன் எழுத சொன்னே அப்படின்னு, அவ்வளோதான் சார் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான் பேப்பர் கொடுத்தாங்களா, லெட்டர் இன்னும் விவரிச்சிருக்கா, அது ஒரு பக்கம். அப்புறம் எழுதினாங்க, உனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர், ஆண்கள் பேர் ரெண்டும் பெண்கள் பேர் ரெண்டும் எழுத அப்படின்ட்டாச்சு. எழுதியிருக்கான் காவல்துறை அதிகாரி பேர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி முத்துராமே அப்படின்னு. பெண்கள் சிஐடி சகுந்தலா, வைஜெயந்தி ஐபிஎஸ் அங்குட்டு ஒரு பக்கம் அப்படின்னு. நான் நீ எனத்தரா கேட்குறது, அண்ணாவை பற்றி எழுது. எங்கள் அண்ணா எனக்கு மூணு வருஷத்துக்கு மூத்தவன், அவன் வந்து 165 சென்டிமீட்ரு, மார்பளவு வந்து 153 விரிந்த நிலையில், சுருங்கிய நிலையில் 48 அப்படின்ட்டு. அது ஒரு மூணு பக்கம் அவர் பேரறிஞர் அண்ணா பற்றி எழுதுனா, அவங்க அண்ணாவை பற்றி எழுதி வச்சிருக்கான். அதனால் சிரமம்
சில நேரத்தில் வாத்தியார் பயப்படுவாங்க. இன்னும் சில நேரத்தில் எப்போ எது நடக்கும் தெரியாது. காலையில் பையன் பதறி அடித்து எழுந்திரிச்சான். அப்பா அப்பா ஓடியாப்பா ஓடியாப்பா, என்னடா என்னடா, நான் இன்னைக்கு தாத்தா சாகுற மாதிரி கனவுண்டே பாப்பேன். அதெல்லாம் சும்மாடா, கனவு பழிச்சுக்கிட்டாரு, போ பள்ளிக்கூடம் பாப்பா. அதே அதே மாதிரி 11 மணிக்கு நெஞ்சு வலிச்சு நுரத்தில் செத்துப்பிட்டார் தாத்தா. சேர்ந்து மறுநாள் வந்து அதே போல் காலையில் எழுந்திரிச்சோம், அப்பா அப்பா அப்படின்னா மறுபடியும் ஒன்றார். என்னடா உன் பப்பாண்டாலும் எனக்கு பயமாக இருக்கடா, என்னாச்சு? மாமா சாகுற மாதிரி கனவுண்டேப்பா, அப்போ சுக்குமாவோட தினம் பார்ப்பேன். அது என்றைக்கே வயசானவர் ஒரு எதேச்சியாக இருந்து விடாரு, அதுக்கு அப்போலாம் ரெகுலராக நடக்காது. நீ போ ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டார். அதே மாதிரி 12 மணிக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் அவங்க மாமா போயிட்டார். ஆச்சரியம், பயந்துட்டார் அவங்க அப்பே. நம்ம மயனுக்கு இப்படி ஒரு வியாதியா, எதை பார்த்தாலும் ஆயிடுன்னு சொல்லி நிம்மதியில்லாமல் இருந்தார். நீ எதுவும் செய்ய மாட்டேன் போல அப்படின்னு. மறுநாள் காலையில் அதே போல் பதறினேன். இப்போத்தே அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டே ஒன்றார், யார் பேரை சொல்ல போகிறானோ என்னமோ அப்படின்னு. போனேன், அப்பா அப்பா கோச்சிக்கிறாயப்பா, நீங்கள் சாகிற மாதிரி கன வண்டியா அப்படின்னு அவர் அப்படி சொல்லிவிட்டார். அதை பாதி அங்கே ஒருத்தன் கேட்டு இங்கே வண்டியா ஆஃபீஸுக்கு போன போட்டு லீவை சொல்லிவிட்டு இன்னைக்கு எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் லைட்டை போட்டு டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா காலையில் 6 மணியை கடந்துட்டோம்னா தப்பிச்சுருமாடான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார். 3 மணிக்கு முக்காடை போட்டு உட்காந்துருக்கார் வரைக்கும் வரைக்கும் வீட்டுக்குள்ளே லைட்டை போட்டு உட்காந்துருக்காரு. 6 மணியை தாண்டிடுச்சு, அப்பா தப்பிச்சோம்டா. வெளியே அவங்க ஒய்ப்பு சத்தம், எங்கே பால்காரன் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு சத்தம். அதெல்லாம் முடியும், ஏன்னா நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்லி. அதனால் இருக்கிற நேரத்தில் நம்ம மாட்டு நிம்மதியாக இருந்துட்டு போக வேண்டியதான். போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன் பாப்பன். டேய், அந்த பிள்ளை லவ் பண்ணாத, ஏன் பாப்பன்? அது உனக்கு தங்கச்சி முறைதான்டா. ஏன் பாப்பன்? அதெல்லாம் உனக்கு தெரியாது, தங்கச்சி முறைன்றா அதோட பக்குமா இருந்துக்கிறேன். சரிப்பா போயிட்டு அம்மாட்ட போயிடுச்சேன், என்னம்மா நான் அந்த பிள்ளையை முத முதல் லவ் பண்ணுறேன், அப்பா தங்கச்சி முறை வேணும்ன்றாரு. நீ லவ் பண்ணுறா, ஏன்? அவர் உங்கள் அப்பா லடான்னு இருக்கார் அந்தம்மா. அப்படி குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வேறு ஒரு பக்கம் இருக்கும். இதான் இப்போ கவிஞர்கள் பேனா பிடிச்சா விளையாடுவாங்க. இன்றைக்கி நம்ம பையில் விளையாடுவாங்க. எழுதியிருக்கான், அவள் என் அருகில் இருந்தபோது கண்களை மூட மாட்டேன், என்ன அவன் செல்போனை தூக்கிட்டு போயிடுவா, களவாணிச்சிருக்கான். அவன் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். அவள் பார்வைக்கு அர்த்தம் தெரிந்த எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே, ஏன்னா அவள் பேசின இங்கிலீஷ். இவனுக்கு அது தெரியாது, அதில் கூறு குக்கருக்கு. அப்படி அவன் பாட்டுக்க இன்னும் சொல்லுவாங்க, உனக்கு பிரதர் பிராவலமா வானத்தை போல படத்தைப்பார், சிஸ்டர் பிராவலமா போய் பாசம்பர் படத்தைப்பார், லவ் பிராவலமா ரன் படத்தைப்பார். ஏன் நீ லவ் பண்ணுற பொண்ணே பிராவலமா, அவள் தங்கச்சியை பாரு, ஏன்டா சிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி கவிஞர்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம வயல் ஒரு பக்கம் இல்லை என்னன்னா, ஒரு சில நேரத்தில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. நம்ம சில பேச்சாளர்கள்லாம் மேடையில் அன்னைக்கு ஒரு ஆள் பேசிக்கிட்டார் சிவகங்கையில், அதாவது நகைச்சுவை எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறதே 15 நிமிஷம் 20 நிமிஷம் 50 நிமிஷம் பேசிகிட்டே இருக்கார். நகைச்சுவை எங்கே இல்லை, காட்டில் இருக்குது, மேட்டில் இருக்குது, வீட்டில் இருக்குது, ஏன் நாயிட்ட இருக்குது, நரிகிட்ட இருக்குது, முயல்கிட்ட இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி 40 நிமிஷம். ஏன் உங்ககிட்ட கூட இருக்குது, இல்லைந்த ஒரு ஆள் இருக்குது, அவன் எங்கே இருக்குது, செருக்கு இருக்குது, விளக்க மாதிரி இருக்குது, வீட்டில் ஆசிட்டு இருக்குது, பார்த்து பேசிக்க, உன்ட்ட உயிர் இருக்குது, கவனமாக அப்படின்ட்டாங்க. எதுக்குங்க 40 நிமிஷம் நகைச்சி பற்றி இருக்குது இருக்குன்ட்டு கருவி பேசலை, முதல்ல ஓன்ட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க ஒரு ஆள். அப்புறம் தவி ஓடிப்பிட்டார், இதுக்கு அம்மளுக்கு வம்பு அப்படின்ட்டு அப்படி கொதறி விட்டு போகிறது. கவிதையில் காமெடி பண்ணார், காமெடி கவிதைகளில் உண்மையில் இந்த கவிதை எழுதுறவங்க டார்ச்சர் தாங்க முடியல தான். நிறைய என்னுடைய நண்பர் ஒரு கவிதை இருந்தார், டயரே டயரே நீ யாரோ, டயரே டயரே நீ யாரோ, டியூபுக்கு நீ தான் தாயாரோ. இன்னொருத்த சொல்கிறா, அன்பே டெலிஃபோனில் எல்லாம் இனிமேல் எனக்கு முத்தம் கொடுக்காது, அது உன் முத்தத்தை எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை மட்டுமே கொடுக்கிறேன். இன்னொரு கவிதை கூட, கர்த்தாவே நேற்று நான் சாப்பிட்ட கோழி இந்நேரம் உம்மிடம் வந்திருந்தால் உயிர்ப்பித்து தாரும், கறி நன்றாக இருந்தது, ஆமேன். அது சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் அந்த பரீட்சை பற்றி ரொம்ப அழகாக அந்த பாயை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணார். வாழ்த்து. வீடுகளில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே சமயத்தில் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒரு பையன் கணக்கில் 90 மார்க் வாங்கிட்டு ப்ராக்ரஸ் கார்டோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அப்பா அவனை காதை பிடிச்சி முறுக்கி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா, 10 மார்க்கை விட்டுட்டேடா பாவி, திங்கிற இட்லி மட்டும் 10 இட்லி திங்கிறேன்னு திட்டிருக்கிறாரு. அவன் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன்னு சொல்லி உள்ளே போயிருக்கிறான். போய் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் 10ஆம் கிளாஸில் வாங்கின பழைய மார்க் லிஸ்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கிறான், வந்து காட்டியிருக்கிறான். நீங்கள் வாங்கினது, அந்த அம்மா வாங்கினது, ரெண்டையும் கூட்டினாலே 80 வரமாட்டேங்குது, நான் ஒரு ஆள் 90 வாங்கியிருக்கேனே, கொஞ்சமாச்சும் நன்றி இருக்கான்னு கேட்டுருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவனை அடிக்கிறது என்ன பார்க்கறதே விட்டுட்டாரான். இல்லை, அதே மாதிரி இன்னொரு பையன் கிட்ட அவங்க அப்பா கேட்டார், என்னடா ரெண்டே 2 மார்க் வாங்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் போட்டது போக மீதி இவ்வளோதான்ப்பா இருந்தது. அது அவங்க வீட்டில் சுண்டலை கேட்டு வாங்குற மாதிரி.
எல்லாருக்கும் சமைச்சு போட்ட பிறகு மிச்சத்தை பெண்கள் சாப்பிட்ற மாதிரி ஏதோ அவனுக்கு கிடைச்சது அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய செய்திகளை தொகுத்து முதல முத்து சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கு வந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அது அது தொகுத்து சொல்றது. நல்ல வாய்ப்புக்கு என்றென்றும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்டர் வெல்டர். பிரஸ் பண்ணுங்க, அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.